ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் குமன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாவ்பன். இந்த பாவ்பன் நம்ம ஸ்டஃப்டு பாவ், வடா பாவ், பாவ் பஜ்ஜி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாவ் செஞ்சு சாப்பிடலாம். அதே போல பாவ்பன் வந்து நைட்டு டின்னருக்கு ஏதாவது ஒரு ஸ்பைசி கிரேவி வெஜ்லேயோ இல்லை நான்வெஜ்லேயோ செஞ்சு இதை தொட்டு சாப்பிட்டோமா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது கரெக்டாக இதே மெஷர்மெண்ட்டில் நம்ம செஞ்சோம்னா அந்த ப்ளஃபியாகவும் அந்த சாஃப்டாகவும் இதே கலர்லேயே கிடைக்கும் நம்மளுக்கு. இது ரொம்ப சிம்பிள். யூஸ்வலாக பிரெட் ரெசிபிக்கு க்ளூட்டன் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கணும். க்ளூட்டன் நல்லா ஃபார்ம் ஆக நம்ம நல்லா பிசையணும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா அழுத்தி இழுத்து பிசைகிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு பிரெட் வந்து ஏர் பபிள்ஸோடு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதே போல் ஈஸ்ட்டும் நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். மைதா 3 கப், பால் 150 ml, அரை டீஸ்பூன் உப்பு, ஈஸ்ட் 1 டீஸ்பூன், சுகர் 3 டீஸ்பூன், வெண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், முட்டை 1. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பால் நல்லா வெது வெதுப்பாக இருக்கணும். கண்டிப்பாக நெகம் வச்சா லைட்டாக சூடாக இருக்கணும், அந்தளவுக்கு வித வெதுப்பாக இருக்கணும். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ ஈஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், எனக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் முட்டை சேர்க்குறேன். இதை நல்லா அடிச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். முட்டை நல்லா கலந்ததுக்கு அப்புறம்தான். இப்போ ஒரு பவுலில் மைதா மாவும் உப்பும் சேர்த்து நல்லா கலரி விட்டுறலாம். ரஃபாக கலரி விடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டையும் பாலும் எடுத்து வச்சிருந்த கலவையை எடுத்து ஊற்றலாம். இப்போ நல்லா பிசைங்க. இந்த 150 ml நான் சொன்ன அளவுக்கு கரெக்டாக இருக்கும். 3 கப் மைதா மாவுக்கு 150 ml பால் கரெக்டாக இருக்கும். அதோட ஒரு முட்டையும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா பிசைஞ்சோம்னா நம்மளுக்கு நல்லா ஒட்டாமையே நல்லா கிடைக்கும். பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துடலாம். இதை நல்லா பிசைங்க. இந்த வெண்ணெய் கலர் நல்லா மெர்ஜ் ஆகி நம்மளுக்கு இந்த மாவே வந்து வெண்ணெய் கலரில் தான் கிடைக்கும். நல்லா அழுத்தி பிசைங்க, அப்போ தான் வந்து நான் சொன்ன அந்த க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த மாவு பார்த்தீங்களா வெண்ணெய் கலர்லேயே இருக்குது. பாருங்கள், ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை இப்படி மோல்ட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே பேனை வந்து ஆயிலை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வச்சு ஒரு 2 மணி நேரம் வந்து ரூஃபிங் டைம் கொடுக்கலாம். 2 மணி நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு எடுக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா டபுள் ஆயிருக்கு. நான் இப்போ அழுத்தி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா ஃபர்மட் ஆயிருக்கு. அந்த ஏர் பபிள்ஸ் நல்லா தெரியும் பாருங்கள். இதை நல்லா அழுத்தி அழுத்தி பிசைங்க. நம்ம எந்த அளவுக்கு நல்லா அழுத்தி அழுத்தி பிசைகிறோமோ அப்போ உங்கள் பிரெட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். கிட்ஸுக்கு இந்த பிரெட்டை பாலில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, உங்கள் கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு சாப்பிங் போர்டில் நல்லா வச்சு வச்சு அழுத்தி நல்லா இழுத்து இழுத்து பிசைகிறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லா ப்ளஃபியா வரும் பிரெட். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து நான் வெயிட் மிஷினில் போட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, நான் வந்து ஒரே சைஸாக எனக்கு கிடைக்கணுன்ட்டு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனாக வைக்கிறேன். எனக்கு வந்து 628 கிராம்ஸ் கிடைச்சிது. இதை வந்து நான் 12 பீஸாக டிவைட் பண்ண போகிறேன். அதனால் நான் 52 கிராம்ஸாக எடுத்து எடுத்து தனித்தனியாக எடுத்து எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம இதை 52 கிராம்ஸ் எடுத்து போட்டு பார்க்கலாம். 52 இருக்குது. இதே மாதிரி 12 உருண்டையுமே எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேக்கிங் ட்ரேயில் க்ரீஸ் பண்ணி
மைதால டஸ்ட் பண்ணி வெச்சுக்கலாம். இத 12 மே அரேஞ்ச் பண்ணிரலாம். இப்ப 12 அரேஞ்ச் பண்ணிட்டோம். இது 1 ஹவர் மறுபடியும் பிரஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் இந்த மாதிரி டபுள் சைஸ் கிடைக்கும். அவனை 180 டிகிரில 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இது மேல லைட்டா மில்க் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் பண்ண போலாம். இந்த 180 டிகிரில 25 மினிட்ஸ் மறுபடி வெச்சு இத க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிரலாம். 25 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். பாக்கும்போது ஹார்டா தான் தெரியும். இப்போ நாம மறுபடியும் பட்டர் வாஷ் பண்ணிரலாம். பட்டர் எடுத்து லைட்டா அப்ளை பண்ணி விடலாம். உங்களுக்கு இனிஷியலா இந்த ஸ்டேஜ்ல ஹார்டா தான் தெரியும். ஆறனதுக்கு அப்புறம் நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பாவ் பன் எப்படி செஞ்சன்னு பார்த்தோம். இந்த பாவ் பன் வந்து எதெதெல்லாம் சாப்பிடலாம்னு நான் இனிஷியலா சொல்லிருந்தேன். இத நம்ம ஸ்டஃப்டு பாவ், வடா பாவ், பாவ் பஜ்ஜி இல்ல டின்னருக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்பைசி கிரேவி செஞ்சு தொட்டு சாப்பிடலாம்னு சொல்லியிருந்தேன். கிட்ஸுக்கு இது பிளெயினாவே சாப்பிட்டாலும் ரொம்ப பிடிக்கும். பாருங்க, இது பில்லோ ஃபார்ம்ல இருக்கு. இப்ப நான் கையை அழுத்துறேன், அது மேல அப்படி எப்படி வருதுன்னு, நம்ம தலகாணி எப்படி அழுத்தி போகுமோ அந்த மாதிரி பில்லோ ஃபார்ம்ல இருக்கு. இத கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதே மெஷர்மெண்ட்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. நீங்க நல்லா பிசைஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா கிடைக்கும். நாம இந்த பாவ் பண்ணை வந்து எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாவும் சூப்பராகவும் ரைஸா இருக்கணும். அதே சமயம் ஈஸ்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா கிடைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பாவ் பன் பாருங்க எவ்வளோ சாஃப்டா ஜாலியா இருக்கு. அப்படியே ப்ரெஸ் பண்ண அவ்வளோ சூப்பரா இருக்கு. இது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்க எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. என்னோட ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சைனிங் அவுட் பை ரேணுகா குமணன். பை.